கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாமரங்களில் புதிய வகை பூச்சி தாக்குதல் குறித்து தோட்டக்கலை இணை இயக்குநர் முதன்மை விஞ்ஞானிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த வருடம் அதிக காற்று மற்றும் பருவம் தவறிய மழை காரணமாக பூக்கள் எடுக்காமல் 30% விளைச்சல் மட்டும் கண்டுள்ளது. இந்நிலையில் புதிய வகை பூச்சி தாக்குதலால் மாங்காய்கள் சேதமடைந்து வருவதால் மா விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவில் இதுபோன்ற தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் முதன்மை விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில், தொடர்ச்சியாக மருந்து தெளிக்கப்பட்ட மாமரங்களில் மட்டும் இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. தேவையில்லாத மருந்துகள் தெளிக்கப்பட்டதன் விளைவாக அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு காவிரி புழு, சிவப்பு புழு, துளைப்பான், பச்சை புழு மற்றும் பல ஈக்கள் ஆகியவை பெருகியுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. இவை பெரும்பாலும் பெங்களூரா மற்றும் அல்போன்சா மாங்காய்களை தாக்கியுள்ளன என்றனர். மேலும் விளக்கு பொறி மற்றும் பல்வேறு மருந்துகள் கொடுத்து படிப்படியாக மட்டும் இப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவித்தனர்.